வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அப்ஜெக்ட்ஸ் பவர் அண்ட் அல்ட்ரா வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். அல்ட்ரா வைரஸ்னால் என்னென்னா அதிகார மீறல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனை பற்றி பார்த்தோம். அதில் வந்து ஃபைவ் லிஸ்ட் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அப்ஜெக்ட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, ஒரு கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்னங்கிற விஷயம் அதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அதில் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்கள் தான் கம்பெனினால் பண்ண முடியும். ஸோ அப்ஜெக்ட் கிளாஸில் சொல்லாத விஷயங்களை வந்து கம்பெனினால் அந்த அதுக்கு அதில் மென்ஷன் பண்ணாத ஆக்ஷனை வந்து சப்போஸ் கம்பெனி பண்ணுறாங்கன்னா, இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக கான்ட்ராக்ட் ஏதாச்சும் சைன் பண்ணாங்கன்னா அந்த விஷயங்களை வந்து கம்பெனியால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சப்போஸ் அதை விஷயங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாலுமே அது வந்து வாய்டுன்னு டிக்ளேர் பண்ண முடியும். அந்த ஆக்ஷனுக்கு ரிலேட்டடாக எந்த கம்பெனியை வந்து லைபிள் ஆக்க முடியாது. ஸோ அதை தான் ஒரு கம்பெனி வந்து அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் சொல்லாத விஷயத்துக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாலோ இல்லைனா வேறு எதாவது ஆக்ஷன் பண்ணியிருந்தாலோ அது தான் அல்ட்ரா வைரஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் அதிகார மீறல். ஸோ வந்து ஒரு கம்பெனினால் அந்த கெப்பாசிட்டியில் அது ஒர்க் பண்ண முடியாது. சப்போஸ் அது இப்போ சப்போஸ் ஒரு யார் அது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்களோ அவங்களோட டியூட்டி என்னென்னா, அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் அவங்களோட அந்த கம்பெனியோட ஆக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, வெதர் த கம்பெனி கேன் ஏபிள் டு சைன் தோஸ் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ண வேண்டியது அந்த அதர் தேர்ட் பார்ட்டி யார் வராங்களோ அவங்களோட டியூட்டி ஆக்சுவலாக. ஸோ இந்த விஷயத்தை ஆஷ்பெரி ரயில்வே கேரேஜ் அண்ட் அயன் கம்பெனி வர்சஸ் ரிச்சி 1875 கேஸில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த பிளைண்டிஃப் கம்பெனியோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே கேரேஜஸை மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து விற்கிறது தான் அவங்களோட மெயின் ஒர்க்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் ஜென்ரல் கான்ட்ராக்ட்ஸ் அது ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறது தான் அவங்களோட அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது விஷயம். ஸோ அந்த பிளைண்டிஃப் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ரிச்சியை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, என்ன ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் அந்த லைனுக்கு வந்து ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சப்சிக்வெண்ட் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்துக்கிறாங்க. அந்த விஷயம் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டில் அந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்துக்கிறாங்க. ஸோ இதனால் ரிச்சி என்ன பண்ணுறாருனா அந்த கம்பெனி மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கம்பெனி வந்து நாட் லயபிள்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனியோட அப்ஜெக்டில் வந்து ஜென்ரல் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது வந்து அது டிஃபென்ஸாக வந்து அந்த ரிச்சி அவங்க எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஜென்ரல் கான்ட்ராக்டருங்கிற விஷயம் வந்து அந்த கம்பெனியோட மெயின் அப்ஜெக்டிவோட கம்பேர் பண்ணி அதோட ரிலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இந்த கேஸில் வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் அது கூட ரிலேட் பண்ணாமல் ஜென்ரல் கான்ட்ராக்டர்னு மீன் பண்ணால் எல்லா விஷயங்களும் வந்து அந்த கம்பெனினால் ஒரு ஆக்ட் இல்லைனா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு வந்துடும். ஸோ அப்போ வந்து அந்த அப்ஜெக்டிவ் கிளாஸ் வைக்கிறது வந்து மீனிங்லெஸ்ஸாக ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த கேஸ் மூலயமா மெயின் அப்ஜெக்டிவ் ரூல் அப்படிங்கிற விஷயம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு கம்பெனி வந்து கம்பெனியோட அப்ஜெக்டிவ் கிளாஸில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் அந்த கம்பெனினால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டடாக இல்லைனா அந்த ஆக்ட்டுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான் கான்ட்ராக்ட் இல்லை அக்ரிமெண்ட் தான் சைன் பண்ண முடியும். அதுக்கு வெளியே வந்து ஏதாச்சும் சைன் பண்ணாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து அல்ட்ரா வைரஸாக மாறி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஜெர்மன் டேட் காஃபி கம்பெனி 1882 அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி மேனுஃபேக்சர் பண்ணுறது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பேட்டன்ட் அது மூலியமாக தான் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் பேட்டர்ன் மற்ற அதுக்கு ரிலேட்டடான பேட்டர்ன் வந்து அந்த ஜெர்மன் கவர்மெண்ட்லேருந்து அவங்களால வாங்க முடியல. ஸோ ஏன்னா அந்த கவர்மெண்ட் வந்து அந்த பேட்டண்ட்டை கொடுக்கறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் அந்த ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மெயின் அப்ஜெக்டிவ் இந்த காரணத்தினால தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெயின் அப்ஜெக்டிவை வந்து அந்த கன்சர்ன் கம்பெனினால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து காட்மேன் வர்சஸ் ப்ராகம் 1918 அந்த கேஸ் பற்றி. ஸோ ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கு வந்தது, ஒரு கம்பெனி வந்து அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் என்ன அப்ஜெக்டிவ் வந்து சொல்லியிருக்காங்களோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் கம்பெனியால் கேரி அவுட் பண்ண முடியும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து அந்த அப்ஜெக்டிவ் கிளாஸில் வந்து நிறையா விஷயங்கள் கம்பெனியால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய அப்ஜெக்ட்ஸ் வந்து அது அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் வந்து நிறையா விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ ஒரு ஒரு கிளாஸ்க்கும் ஒரு ஒரு அப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரிலேட் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த அப்ஜெக்ட்லேயே வந்து ஒரு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு அப்ஜெக்ட்டுக்கும் இன்னொன்றுக்கும் வந்து ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ வந்து ரெண்டுக்கு எல்லாத்தையும் வந்து இண்டிபெண்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமே அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா,
தோ மெயின் அப்ஜெக்டிவ் வந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே, ஸோ வந்து அந்த அப்ஜெக்டில் வந்து ஒரு ஒரு விஷயம் தனியாக சொல்லியிருக்கனால எந்த விஷயம் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளிசிட்டாக வந்து சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த விஷயத்தை வந்து கம்பெனினால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த கேஸ் மூலயமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் தந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவன்ஸ் வர்சஸ் பிரனர் மவுண்ட் அண்ட் கம்பெனி லிமிடெட் 1921 கேஸ். ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கம்பெனி வந்து அதோட மெயின் அப்ஜெக்டிவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லைனா அந்த மெயின் அப்ஜெக்டிவ் ரிலேட்டடான விஷயத்துக்காக சில சேரிட்டி ஒர்க் இல்லைனா சில டொனேஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ஒரு யூனிவர்சிட்டிஸ்க்கு இல்லைனா சயின்டிஃபிக் இன்ஸ்டியூஷனுக்கு அந்த கெமிக்கல் மேனுஃபேக்சர் ரிலேட்டடாக வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் அந்த கம்பெனினால பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்ஷனை வந்து நீங்கள் வந்து நல் அண்ட் வாய்ட்னு டிக்ளேர் பண்ண முடியாது, இல்லாட்டா அல்ட்ரா வைரஸ்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து அந்த சேரிட்டி ஒர்க் பண்ணுறது வந்து அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ்க்கு வந்து ரிலேட்டடாக இல்லாமல் வேறு விஷயங்களாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த டொனேஷனை வந்து அல்ட்ரா வைரஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அல்ட்ரா வைரஸாக சொல்லலாங்கிறது இந்த கேஸ் மூலயமா சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட அப்ஜெக்டிவ் ரிலேட்டடாக அந்த அப்ஜெக்டிவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இல்லாட்டினா அந்த அப்ஜெக்டிவோட அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ்க்கு ரிலேட்டடான விஷயத்துக்கு இந்த டொனேஷன் இல்லாட்டினா அதுக்கு ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ் பண்ணால் அது வந்து அந்த ஆக்ஷன்ஸ் வந்து வேலிடான ஆக்ஷன்ஸ். பட் சப்போஸ் அதுக்கு இல்லாமல் வேறு ஏதாச்சும் பண்ணோம்னா அது வந்து அல்ட்ரா வைரஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மணசுவாமி முதலியார் வர்சஸ் எல்ஐசி 1963. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்வேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் இருக்க டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 lakh ருபீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக டொனேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த கேஸில் என்ன க்வெஸ்சன் வருதுன்னா, வெதர் அந்த கம்பெனினால் அது மாதிரி பண்ண முடியுமா, அதாவது ஒரு இன்னொரு கம்பெனி வந்து அந்த கம்பெனி அக்வேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க வந்து டொனேஷன் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இந்த கேஸில் டிசைட் பண்ணாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை அக்வேர் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துட்ருக்காங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கம்பெனியில் இருக்க ஃபண்ட்ஸ் வந்து இன்னொரு அந்த கம்பெனியோட மெயின் அப்ஜெக்டிவ் ரிலேட்டடாகவே இருந்தாலுமே சேரிட்டபிளுக்கு இல்லைனா டொனேஷன் அந்த பர்பஸ்க்காக டொனேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸில் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கு எந்த பவரும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த கேஸ் மூலமா டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் லிமிடெட் வர்சஸ் நேஷனல் ப்ரொவின்ஷனல் பேங்க் லிமிடெட் 1960. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் அந்த கம்பெனியோட அப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும், அந்த கம்பெனியோட பவர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அதில் மென்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறது இந்த கேஸில் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் ஈவன் வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக ஒரு பவரை மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே அப்ஜெக்ட் கிளாஸில் அந்த விஷயங்களை வந்து அதை வந்து அப்ஜெக்டாக ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அப்ஜெக்ட் கிளாஸில் அந்த கம்பெனிக்கு பேங்க்லேருந்து லோன் வாங்குறதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த மெயின் அப்ஜெக்டிவ் கூட அது ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்குது, பட் ஆனால் என்ன ரீசனுங்கிறது அந்த பேங்கர்ஸ் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது வந்து மெயின் அப்ஜெக்டிவ் ரிலேட்டடாக வந்து அந்த லோன் வாங்கலை. ஸோ சப்போஸ் அந்த மெயின் அப்ஜெக்டிவ் ரிலேட்டடாக அவங்க லோன் வாங்கலைன்னா அப்போது வந்து அந்த லோன் வாங்கினது வந்து வந்து அல்ட்ரா வைரஸ், அதாவது அந்த விஷயத்தை வந்து கம்பெனினால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸில் சொல்கிறாங்க. ஈவந்தோ வந்து அந்த அப்ஜெக்டிவில் வந்து அந்த கம்பெனிக்கு இப்போ லோன் வாங்குறதுக்கு பவர் இருக்குன்னு அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் மட்டும் தான் மென்ஷன் பண்ண முடியும். என்னென்ன பவருங்கிற விஷயம் வந்து அப்ஜெக்ட் கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே அந்த விஷயத்தை வந்து கம்பெனினால் பண்ண முடியாதுங்கிறது இந்த கேஸ் மூலயமா டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான் பியோ ஃபார்ட்டே லண்டன் லிமிடெட் 1953 கேஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆக்ஷன் வந்து அல்ட்ரா வைரஸாக இருந்ததுக்கப்புறமா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி அவரோட அப்ஜெக்டிவ் கிளாஸில் அந்த ஆக்ஷன் பற்றி சொல்லாமல் அந்த ஆக்ஷன் வந்து கம்பெனி பண்ணி, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அல்ட்ரா வைரஸ் ஆயிடும். சப்போஸ் அந்த கான்ட்ராக்ட் அல்ட்ரா வைரஸ் கான்ட்ராக்டை அதுக்கப்புறம் சைன் பண்ணதுக்கப்புறமா, சப்போஸ் அந்த கம்பெனி நல்ல ரேட்டிஃபிகேஷன் மூலமாக அதுக்கு வந்து அந்த கான்ட்ராக்டுக்கு வேலிடிட்டி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இந்த கேஸ் மூலமாக ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் அது ஒன்ஸ் அந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து அல்ட்ரா வைரஸ் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறமா ரேட்டிஃபிகேஷன் மூலிமா, அதாவது அதுக்கப்புறமா கம்பெனி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டுக்கு வேலிடிட்டி க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண முடியாதுன்னு இந்த கேஸில் சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்து அந்த கம்பெனிக்கு ஒர்க் ஷாப் கட்டுறதுக்கு அப்புறம் அந்த ஒர்க் ஷாப் கட்டுறதுக்கு சில மெட்டீரியல்ஸ்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து
அந்த விஷயங்களுக்கு அவங்க சப்ளை பண்ணதுக்கு காஸ்ட் வந்து கம்பெனிகிட்ட வந்து அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியாது. இந்த காரணம் என்னன்னா, அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆல்ரெடி அல்ட்ரா வைரஸ், ஸோ அதனால அந்த விஷயத்துக்கு கம்பெனி வந்து லைபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல் ஹவுஸ் லிமிடெட் வர்சஸ் சிட் வால் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் 1965. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன டிசைட் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, ஸோ ஒரு அல்ட்ரா வைரஸ் கான்ட்ராக்டை வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியை வந்து யாருமே சூ பண்ண முடியாது, இல்லைனா அந்த கம்பெனியை வந்து லைபிள் ஆக்க யாராலையும் முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த கான்ட்ராக்ட் வந்து அல்ட்ரா வைரஸ். சப்போஸ் இதில் என்ன இந்த கேஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் அந்த அல்ட்ரா வைரஸ் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி கம்பெனி ஒரு தேர்ட் பர்சனை வந்து சூ பண்ண முடியுமா, இல்லைன்னா அந்த தேர்ட் பர்சனை வந்து லைபிள் ஆக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு அல்ட்ரா வைரஸ் கான்ட்ராக்டை வச்சு ஒரு கம்பெனி வந்து தேர்ட் பர்சனை சூ பண்ண முடியாது, இல்லைன்னா அந்த தேர்ட் பர்சனை வந்து லைபிள் ஆக்க முடியாது. சப்போஸ் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணாலுமே அந்த பர்சன் வந்து இந்த கான்ட்ராக்ட் அல்ட்ரா வைரஸ், ஸோ அதனால் என்னால் அந்த எனக்கு வந்து எந்த லைபிலிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த கேஸ்லேருந்து அவரால் தப்பிச்சிக்க முடியும், அந்த லைபிலிட்டியிலேருந்து அவரால் எஸ்கேப் ஆகிக்க முடியும், அந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பாக வாய்டுன்னு தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த பெல் ஹவுஸ் லிமிடெட் வர்சஸ் சிட் வால் ப்ராப்பர்ட்டி லிமிடெட் கேஸில் இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு அப்ஜெக்ட் கிளாஸில் அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன, சப்போஸ் அதோட அந்த கம்பெனிஸ்க்கு பவர்ஸ் என்ன, சப்போஸ் அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சப்போஸ் அதில் அந்த அப்ஜெக்ட் கிளாஸில் சொல்லாத விஷயங்களை வந்து கம்பெனி வந்து அந்த ஆக்ஷனை பண்ணால் அல்ட்ரா வைரஸ்னு ஆகும், அந்த கம்பெனி வந்து அந்த கான்ட்ராக்டுக்கு லைபிள் ஆகாது அப்படிங்கிற விஷயம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிற அல்ட்ரா வைரஸை இருக்கும்போது அந்த கம்பெனி வந்து இன்னொரு தேர்ட் பர்சனையும் லைபிள் ஆக்க முடியாது, அவங்களால சூ பண்ண முடியாது, ஏன்னா அந்த கம்பெனியோட கேப்பபிலிட்டியில் அந்த விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் அந்த ஆக்ஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.